சுகோய் 30 ரக போர் விமானத்தில் பிரம்மோஸ் ஏவுகணையை இணைக்கும் நிகழ்ச்சி நேற்று தஞ்சாவூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு படைத்தளத்தில் முதன்முறையாக பிரம்மோஸ் ஏவுகணைகளை தாங்கிய சுகோய் 30 ரக போர் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த இணைப்பின் மூலம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்க முடியும் என்று இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விமானப்படை தளபதி பதோரியா குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுகோய் 30 எம்கேஐ ரக போர் விமானங்கள் அதிக திறன் வாய்ந்தவை என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் சராங் ரக போர் ஹெலிகாப்டர்கள், சூரிய கிரண் போர் விமானங்கள் உள்ளிட்டவைகளின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவர் சதீஷ் ரெட்டி உட்பட பல்வேறு பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். ஆளில்லா விமானம் மூலம் எதிரிகள் தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்கான கருவிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளிலிருந்து கப்பல்கள் இந்திய கடற்பகுதிக்கு வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கடற்பகுதியை பாதுகாப்பதற்கான போதிய திறனை இந்திய கடற்படை பெற்றிருப்பதாக கூறினார். The movement of merchant ship, so it is basically to protect the merchant ship that any presence is there of any other nation in the Indian Ocean.